என்ன வாக்கிங்கா இல்ல ஸ்விம்மிங் ஓ இங்க என்ன பண்ற நான் ஜாகிங் ஓ பாத்தா தெரியல உன் வீடு எங்க இருக்கு தோ பக்கத்துல அண்ணா நகர் ஆ அண்ணா நகர்ல இருந்து ஈசிஆர் ரோடுக்கு வந்து ஜாகிங் போயிட்டு இருக்கேன் நம்ம முடியலல சுத்தமா முடியல அது எப்படிங்க அவ்ளோ தூரத்துல இருந்து ஒருத்தன் இங்க வந்து ஜாகிங் போவான் அத தான் நானும் கேக்குறேன் அப்பவன் போய் சொல்றான் அர்த்தம் அவன் ஜாகிங் போல வேலைக்கு போற ஒருத்தர பாக்க வந்திருக்கான் அர்த்தம் எக்ஸ்கியூஸ் மீ என்ன வேணும் உனக்கு நீங்க தான் சீரியஸா தான் அண்ணன் வேணாம் சொல்லிட்டான் அண்ணன் எம்மல பாவப்படுறியா இந்த மூஞ்ச பார்த்தா பாவப்படுற மூஞ்சி மாதிரியா இருக்கு ரொமான்ஸ் இல்ல இல்ல இல்லையா என்னங்க சொல்றீங்க ஆ தாடி கொஞ்சம் ரகடா இருக்கு மாத்திக்கலங்க இத பாரு பாத்துட்டு தாங்க இருக்க ஜீவா ஜீவா இது சரியில்ல எது சரியில்ல என்ன விட சின்னவன் நீ சரி என்ன சரி இதெல்லாம் சரி வராது விடு சரியா வரும் ஏங்க நான் வேணா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேட்டு போங்க என்ன சச்சின் டெண்டுல்கர் அவருடைய வைஃப் அவரை விட 6 வயசு மூத்த பொண்ண கல்யாணம் பண்ணிருக்காரு அதானே அவங்க சந்தோஷமா இல்லையா சாதிக்கலையா அதானே சொல்ல வர அதே தாங்க நான் சொல்லியிருந்தா கூட இவ்வளவு அழகா சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்க தெளிவா சூப்பர்ங்க சரி அப்போ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு பாப்போம் ரம்யா ஜீவா ஓகே ஓகே ஃபியூச்சர் எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ உள்ள எக்ஸாம்பிள் சொல்றேன் அபிஷேக் பச்சன் இஸ் யங்கர் தேன் ஐஸ்வர்யா ராய் தனுஷ் இஸ் யங்கர் தென் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ராஜ்குந்த்ரால இஸ் யங்கர் தென் ஷில்பா ஷெட்டி இன்னொன்று வரேன் நம்ம ஃபராக் அண்ணில் ஓம் சாந்தி ஓம் அவங்கள விட 8 வருஷம் சின்ன பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க உங்களை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கூகுளில் தேடி தாங்க வந்திருக்கேன் இன்னும் ஹாலிவுட்டில் நிறைய லிஸ்ட் இருக்கு அதுக்கு இல்லைங்க வயசு வித்தியாசம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப பழைய மேட்ருங்க இப்பெல்லாம் அப்படி யாருமே யோசிக்கிறது இல்லை காலம் மாறி போச்சு இத்தனை கோடி பேர்ல 4 பேரை மட்டும்தான் நீ சொல்ற வெளியே தெரியாம நிறைய பேர் இருக்காங்க நீங்க சொன்னீங்கன்னா நான் லிஸ்ட் எடுத்துட்டு வரேன் இது பார் ஏன் இமோஷன்ஸ் கூட நீ விளையாடாத என்னங்க உங்களுக்கு பிரச்சனை எனக்கு ஒன்ன பிடிக்கல இத முதல்ல சொல்லிருந்தா நான் போயிருப்பேன்ல ஆமாங்க நீங்க என்ன பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல என் வயசு பத்தி தானே பேசுனீங்க சரி இப்ப சொல்றேன் உனக்கு பிடிக்கல ஆ இப்பலாம் ஒத்துக்க முடியாது இது போங்கு நீங்க என்ன கழுத்தி விட காரணம் சொல்றீங்க என்னடா உன் பிரச்சனை ஐ லவ் யூங்க அடிச்சேன்னு வெச்சுக்கேன் பல்ல எல்லாம் எகிரி இருக்கு அடி அடிங்க 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 சிரிச்சிட்டீங்க சிரிச்சிட்டீங்க சிரிக்காம என்ன பண்ண சொல்ற அப்போ கோவம் இல்ல இல்ல இது போதுங்க டேய் பிடிச்சிருந்தா மனசுக்குள்ள இருந்து ஃபீலிங் வரணும் பிடிக்கலனா கோவம் வரணும் அதுல எதுவுமே இல்ல உன்னை பார்த்து சிரிப்பு வருதுன்னு சொல்ற புரியுதா கலம்பு இந்த பாருங்க நான் ஒரு விஷயம் மட்டும் கிளியரா சொல்லிடுறேன் என்ன ஐ லவ் யூங்க பொறுங்க 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 ஏங்க உடனே டென்ஷன் ஆகுறீங்க சரி வயசு வித்தியாசத்தை தவிர வேற ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் யோசிச்சு சொல்லுங்க நியாயமானதாக இருந்தால் நானே போயிடுறேன் ஓகே